ஹை ஹலோ, திஸ் இஸ் சோசியல் பல்சரேட். இந்தியாவில் வந்து பட்டு அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான உடையாகவே பார்க்கப்படுது. காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ். இந்த பட்டெல்லாம் எப்படி உருவாச்சு, இந்த பட்டை முதல்ல கண்டுபிடிச்சது யார், இதெல்லாம் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பட்டு எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை பார்ப்போமா. சைனாவில் வந்து கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜ குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பத்தினுடைய மகாராணியாக இருந்த லிங்ஷி அப்படிங்கிறவங்க ஒரு நாள் டீ குடிக்கலாம்னு சொல்லி சுட சுட டீ எடுத்துக்கிட்டு கார்டனுக்கு போகிறாங்க. டீ கப்பை வச்சுட்டு அவங்க சும்மா அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் அந்த டீயை குடிக்கலாம்னு எடுக்கும்போது தான் பார்க்குறாங்க உள்ளே என்னமோ கிடக்கிறத. சரி, அது என்ன அப்படின்னு சொல்லி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி கையை விட்டு எடுக்கும்போது ஒரு நூல் மாதிரி அதிலிருந்து வருது. இதை பார்த்த இளவரசிக்கு அப்படியே ஷாக்கு. என்ன என்ன நூல்டா இது, சூப்பராக இருக்கே பார்க்கறக்கு, இதில் துணி செஞ்சு போட்டால் எப்படி இருக்கும்னு அவங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. ஸோ யோசித்த உடனே அவங்களோட காவலர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க விஷயத்த. காவலர்களும் அதை எடுத்துகிட்டு போய் துணியாக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அது சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பட்டு துணிகள். இளவரசி உடனே இன்னொரு ஆணையும் போடுறாங்க. இந்த துணி வந்து எங்கே இருந்து வந்துச்சு, நமக்கு இந்த நூல் கிடச்சிது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு ஆணையிடுறாங்க. உடனே போய் கார்டன் பூரா அவங்க தேடும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இளவரசி அவங்களோட கப்பை வந்து மல்பெரி மரத்துக்கடியில் வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ மல்பெரி பார்த்தீங்கன்னா பட்டுப்புழுக்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஃபுட்டு. ஸோ அந்த மரம் பூரா இந்த பட்டுப்புழுக்களாக இருந்திருக்கு. ஸோ அதோட கக்கூன் ஸ்டேஜ் தான் இந்த டீ கப்புக்குள்ளே விழுந்திருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது போல் இருக்கிற எல்லா கக்கூனையுமே எடுத்துகிட்டு போய் நிறையா துணிகள் செஞ்சு ராஜா குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ராஜ குடும்பங்களுடைய ட்ரெஸ்ஸாகவே மாறிடுது. மற்றவங்க யாரும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டமே போடுறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. சைனா வந்து இந்த விஷயத்தை மறைச்சி வச்சுக்குது, யாருக்குமே சொல்லலை. வெளியே இந்த நாடுகளுக்குமே தெரியாமல் கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் வந்து ரகசியமாகவே இந்த விஷயத்தை வச்சுருக்கு. 300 வருஷம் கழித்து சைனாவுடைய ஒரு இளவரசியை ஜப்பானினுடைய ஒரு அரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது சீதனமாக எல்லாமே கொடுப்பாங்க இல்லையா, பொருளெல்லாம். அப்படி வந்து இந்த கக்கூனையும் அந்த இளவரசி கேட்டிருக்காங்க. ஆனால் இளவரசிக்கு அதை கொடுக்க மறுத்துட்டாங்க. இல்லை இல்லை, இது சைனாவோட சொத்து, இதை வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இது அந்த இளவரசிக்கு ஒரு ஆத்திரத்தை கலப்பி விடுது. அவங்களுக்கே தெரியாமல் இளவரசி ஒரு 4-5 கக்கூனை எடுத்து திருடிக்கிட்டு வந்துடுறாங்க ஜப்பானுக்கு. ஜப்பானுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா அதிலிருந்து வந்த பட்டுப்பூச்சியை வச்சு பல பட்டுப்பூச்சிகளை உற்பத்தி பண்ணி பட்டு துணியை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஜப்பான் பூரா அதுக்கப்புறமா பரவுது. இருந்தாலுமே ஜப்பான் ஒரு தீவு நாடுங்கிறதுனால அங்கே வந்து வெளியே வேறு எந்த நாடுகளுக்கும் போகாமே நிற்கிது. மறுபடியும் சைனாவுக்கு ஒரு குரூப் ஆஃப் மாங்க்ஸ் வர்றாங்க, அதாவது துறவிகள் வர்றாங்க. எங்கேருந்துன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து. அந்த துறவிகள் வரும்போது இந்த மாதிரி பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை அழுங்காமல் சீன அரசாங்கத்துக்கே தெரியாமல் திருடிட்டு போயிடுறாங்க. இப்படி தான் பட்டு வந்து உலக நாடுகளுக்கே பரவுது. அப்படி தான் பட்டு இந்தியாவுக்குமே வந்துச்சு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வகையான பட்டு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். எரி, முகா, டசார் அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 4 வகைக்கு மேலேயே பட்டுக்கள் வந்து இருக்குது. இந்த பட்டுப்பூச்சிகள்லேருந்து தான் பட்டு வந்து எடுத்து துணியாக வந்து நெய்யறாங்க. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டு பூச்சி வந்து முட்டையிடும். அந்த முட்டையிலேருந்து புழு வரும். அந்த புழு வந்து ஒரு நூலை வச்சு அப்படியே அதோட உடம்பை சுற்றி பின்னிக்கும். அதாவது பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கான ப்ராசஸ்க்கு முன்னாடி அதைத்தான் நம்ம கக்கூன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கக்கூனை எடுத்துகிட்டு போய் சுடுதண்ணியில் போட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற புழுவும் செத்துரும், அந்த நூலும் வந்து லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா அதை எடுத்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஃபைபர் மாதிரி அப்படியே நூல் மாதிரி அப்படியே பெருசாக வரும். அதுதான் வந்து பட்டு துணி. இப்போ வரைக்குமே இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் பட்டு அப்படிங்கிறது ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு விஷயமாகவும் பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயமாகவும் இருந்துகிட்ருக்கு. இதுதான் பட்டினுடைய வரலாறுன்றத தெரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அந்த சீன இளவரசி அந்த டீ கப்பை எடுத்துக்கிட்டு இந்த கார்டனுக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காது. எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான விஷயம், இப்போ வந்து எவ்வளோ ஒரு பாரம்பரியமான விஷயமா அது மாறி இருக்குதுன்றதை பாருங்க. காஞ்சிபுரம் பட்டுங்கிறோம், பனாரஸ் பட்டுங்கிறோம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பட்டு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கக்கூடிய பட்டு பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்பெஷலாக இருக்குன்னா முக்கியமான காரணம் நான் சொன்னது தான், அந்த வகை இருக்கிறது தான். பட்டு பூச்சிகள் இருக்கக்கூடிய வகைகள், எரி, முகா, டசார்னு சொல்லி வகைகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அந்த குவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பட்டு அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து காஞ்சிபுரம் பட்டாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பட்டாக இருக்கட்டும் அதனுடைய வரலாறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.